அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த உடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு பப்ளி எக்ஸாம்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக என்னென்ன சம்ஸ் வந்து எக்ஸசைஸ் சம்மு ப்ளஸ் வந்து எக்ஸாம் சம்ஸ் வந்து இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. இதில் எது எது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது, எது ரிப்பீட்டடாக கேட்டது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.1, அதில் சம் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3, 4, 11, 14 இது எல்லாமே 5 மார்க்ஸு. 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 6, 7, 3, 5, 15, 10, 11, 8, 9 இதில் 9, 11 இந்த 3 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் கேட்டது. இந்த 6வது கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டது. அதே போல் சாப்டர் 1.2 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் புக்கு இருந்துச்சு அப்படின்னா புக்கு எடுத்து மார்க் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃபாகவே கேட்குறீங்க. பிடிஎஃப் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்த வாட்டி ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து தோணும். இல்லைனா நீங்கள் வந்து பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, அதை பார்க்கவே மாட்டீங்க. அதனால் இது மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சாப்டர் 1.2 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸில் சாரி சாப்டர் 1.2 அதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 4 அண்ட் 5 இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. அதேமாதிரி 2வது கொஸ்டின்ஸில் வந்து 2nd செம்மு, 3வது கொஸ்டின்ஸ் இது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து 1.3 பார்த்திங்க அப்படின்னா 2வது கொஸ்டினும் 5வது கொஸ்டினும் அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஃபஸ்ட்டு செம் அண்டு 2nd செம்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 1.4 ஃபஸ்ட்டு செம்மில் 4 அண்ட் 3 இது எல்லாமே படிச்சுருங்க. அதே போல் 5, அதே போல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் 1 அண்ட் 2 இது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் இந்த 1.5, 1.6, 1.7 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 1.5 பார்த்திங்கன்னா 2, 3, 4 1.6 வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 1 இந்த 1 பார்த்தீங்கன்னா 3வது செம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே போல் 4வது செம்ஸ் வந்து பார்த்துருங்க. 1.7 2, 3 இது எல்லாமே படிச்சுருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 10, 1.12, 1.25 இது 1.10 அது வந்து மாறிடுச்சு. 1.32, 1.23, 1.31, 1.24, 1.26, 1.28, 1.34 அதுக்கடுத்து 1.39, 1.40 இதில் 1.25 1.32 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1.11, 1.8, 1.9, 1.6, 1.17, 1.22, 1.13, 1.5, 1.3, 1.20, 1.18 இதில் 1.11, 1.8 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. 1.9 வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸு. அதே போல் 1.22 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் கேட்டது. அதுக்கடுத்து சாப்டர் 2 பார்ப்போம். சாப்டர் 2 2.4 அதில் 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 7வது கொஷின்ஸில் 1 அண்ட் 2 சம்ஸு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 4, 7 அதில் ஃபஸ்ட்டு செம் இங்கேயே கொடுத்தா என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எச்ஐ செம்மில் 2.3 பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் இல்லை. 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 2வது கொஷின்ஸில் 1 ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 2.5 2வது கொஷினு 7வது கொஷினு 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்ஸில் 3, 8, 10 இதில் 3 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2.6, 7, 8 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸு. அதில் 2.6 பார்த்தீங்கன்னா 2, 1, 3 வந்து 3rd கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. அதே போல் 2 மார்க் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து 2.7 3, 6, 5, 4, 1, 2, 4 இதில் 6 வந்து 5 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2.8 பார்த்தீங்கன்னா 3, 2, 4, 6, 7, 8, 5, 7, 1 இதில் 4 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 2.15, 14
அதுக்கடுத்து 2.8 2.31 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு, 2.27 2.32 2.33 2.34 2.35 2.36 இதில் 2.14 2.34 பப்ளி எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2.12 2.6 2.7 2.13 2.16 2.17 2.19 2.23 2.24 2.28 32 33 இதெல்லாமே அதில் 2.4 2.7 அதுக்கடுத்து 2.13 2.17 2.24 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்டது 2.7 இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 3 அதில் எச்ஐஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 3.1 அதில் 10 5 6 4 1 8 9 4 இந்த 1 8 9 இதெல்லாமே 2 மார்க் 3 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3.2 பார்த்திங்கன்னா 2 1 அண்ட் 2 3.3 ஃபைவ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 2 3 5 4 அதே 2 மார்க் 3 மார்க்கில் 1 2 3 7 3.4 ஹெச்ஐ சம்ஸ் பார்த்திங்கன்னா 1 1 வந்து ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷனு அதில் 2 அதுக்கடுத்து 3.5 5 3 4 7 5 ஃபஸ்ட்டு செம் இது 7 வந்து 5 மார்க்ஸ்லேருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் பார்த்திங்கன்னா 6 1 அதுக்கடுத்து சாப்டர் 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3.6 3.15 18 23 24 28 இதில் 3.18 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 3 மார்க்ஸில் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3.31 3.3 3.12 13 30 16 அதுக்கடுத்து 3.9 3.19 3.7 10 16 7 20 இதில் 3.30 3.16 அதை வந்து கிரியேட்டட் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. 3.9 3.19 3.7 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்னது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாப்டர் 4 பார்ப்போம். அதில் ஹெச்ஐஎஸ்எம் 4.1 7 6 7 வந்து ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதனால் அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 4 5 4 செகண்ட் செம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 4.2 பார்த்திங்க அப்படின்னா 6 ஃபஸ்ட்டு செம் 8 செகண்ட் செம் இதில் 8 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 2 மார்க் 3 மார்க் பார்த்திங்கன்னா 5 8 7 இதில் 7th கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 4.3 4th கொஷின் பார்த்துங்க 2 மார்க் 3 மார்க்கில் 4.4 ரெண்டாவது கொஷின் அதில் 3rd செம் பார்த்துருங்க. அதே போல் 2nd கொஷின்ஸு 4.5 10 9 9 1 4 3 ரொம்ப முக்கியமானது. அதே போல் 1 2 3 4 8 6 7 எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.28 23 22 7 4.4 4.29 அதுக்கடுத்து 4.20 இதில் 22 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா 4.3 4.4 8 10 13 15 17 18 19 21 24 25 4.28 இதில் இந்த 4.8 4.28 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த 4.8 வந்து நிறையா பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஹெச்ஐஎஸ்எம் வந்து 5 பார்ப்போம். 5 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐஎஸ்எம் பார்த்திங்கன்னா 5.1 2 5 இல்லை 5.1 6 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க்கில் பார்த்திங்கன்னா 1 8 9 2 3 5 7 11 10 இதில் 7 11 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 5.2 பார்த்திங்கன்னா 4 4th 5th செம்மு 8 5th 6th செம்மு இதில் 8th கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த 5 ஃபஸ்ட் கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 1st செம் 2nd and 3rd இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5.4 3 7 8 9 1 7 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5.5 பார்த்திங்கன்னா 7 9 8 2 3 5 6 1 4 10 அதில் 7 9 8 இது மூணுமே 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.40 10 5.19 5.23 5.26 16 31 21
31 சரிங்களா. இதில் 5.10, 5.26, 5.16, 5.31 பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லுமே இந்த 5.16, 31 இதெல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. அதுக்கடுத்து 5.23, 24, 14, 15, 5.12 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. 5.9, 5.32, 5.33 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 5.25, 5.34, 5.22 இதுவுமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. மினிமம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 6, அதில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.1, அதில் 9, 10, 8, 7 இந்த 9 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே போல் 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 3, 4, 6, 11 and 12 6.2 அதில் 8, 10, 3, 9 6.3 ஃபோர்த்து செம்மில் 1 and 2 படிச்சுருங்க. 1 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 2, 3, 6, 8 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 6.4 3rd, 5, 6, 7, 8, 9 6.5 6, 5, 4, 7 இந்த 7 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 6.6 ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 6.7 ரொம்ப முக்கியமானது, 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் 2, 4, 5 இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. 6.8 1, 2, 3, 4 இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் மிங்கிள் பண்ணியிருக்கோம் பார்த்துருங்க. 6.9, 8 எக்ஸாம்பிள் சம்பளம் வந்து 6th சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா 6.7, 6.6, 6.3 இந்த 6.3 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 6.5, 6.23 அதில் 1 and 2 6.16, 33, 34, 35 6.43 இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. 6.44, 46 அதுக்கடுத்து 27 சரிங்களா, இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 6.11, 12, 13, 15 6.3, 6.2, 6.1, 6.4 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 6.18, 19, 49, 52, 51, 55, 28, 30 இல்லை 6.19, 28, 30, 49 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 7th சாப்டரு, அதில் பார்த்தீங்கன்னா 7.1, 7.2, 7.8 இதில் முக்கியமான சாப்டர், ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த க்ரீன் கலர் இதெல்லாமே பார்த்தாலே தெரியும். இதில் 7.1 பார்த்தீங்கன்னா 3, 2, 6, 7, 8, 9, 10 அதில் 3வது கொஷின் 2, 10 ரொம்ப முக்கியமானது. 1 ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்துருங்க, 3, 4, 6, 7 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கேட்கலாம். அதுக்கடுத்து 7.2 9, 6, 7, 8 2, 4, 10, 5 இந்த 2, 5 பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 7.3 பார்த்தீங்கன்னா 10, 8, 7, 4, 1, 3 அதுக்கடுத்து 7.4 1, 2, 3 7.5 8, 10, 11, 12 இதில் 10 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டினும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 7.6 பார்த்தீங்கன்னா 2, 2, 3 and 4 7.7, 3, 1 7.8 பாருங்கள், நிறையா கொஷின்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. 2, 4, 5, 6, 7, 8, 9 10, 11, 12 இதில் 2 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் 8, 9 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க 1வது சம்மும். அதுக்கடுத்து 7.9 பார்த்தீங்கன்னா 2.1, 2, 3, 4 இதெல்லாமே முக்கியமானது, ப்ளஸ் வந்து 1, 2, 3 இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் கேட்டது. 7.5 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே போல் 7.15, 7.18, 7.60 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் வந்து 7.7, 9, 13, 7.14, 17, 31, 44, 7.61, 62, 63, 64, 65, 69, 70, 71, 72 இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 7.20, 42, 35, 11, 12, 40 வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 47 இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸில் அதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாப்டர் 8 எச்ஐ சம்ஸ் வந்து 8.1 பார்த்தீங்கன்னா 6, 7, 1, 2, 3 இதில் 7 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 8.2 பார்த்தீங்கன்னா
ரெண்டு ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு செம் வந்து ரிப்பீட்டடாக நிறையா டைம் கேட்டிருக்கேங்க. ரோம் லெட்டர் அந்த செகண்ட் செம்மும் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. 3, 4, 9, 6, 10, 7, 10, 7 பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 8.3 5, 8.4 2, 2 1, 2, 3, 6, 7, 8. அதுக்கடுத்து 3 marks பார்த்தீங்கன்னா 4, 5, 1, 3. அதில் 4 வந்து ரிப்பீட்டடாக நிறையா எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்குங்க. 8.5 பார்த்தீங்கன்னா 3 marks 2 marks 1, 2, 3, 4, 5. 8.6 6, 7, 8, 9. 8.7 6, 3, 1, 4, 5, 2. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.8, 9, 10, 14, 13, 22. இதில் 8.22 வந்து பப்ளி எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 8.21, 20, 60, 8.7, 6, 2, 4, 21, 15. இது எல்லாமே முக்கியமான சம்ஸு. அதில் 8.7, 8.6 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாப்டர் 9 பார்ப்போம். அதில் 9.2 ஃபஸ்ட்டில் 1 and 2 சம் பார்த்துங்க. 9.3 and 9.8 முக்கியமான லெசன்ஸு. இதில் 9.3 1 தேர்ட் கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் 4th, 5th, 6th இந்த தேர்ட் கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2, 4, 5, 6, 7, 9, 11 இது எல்லாமே. அதே போல் 2 marks 3 marksில் 1 வந்து 3, 2 2, 10, 1, 6 இது எல்லாமே என்ன பண்ணலாம் கேட்கலாம் பார்த்துருங்க. 9.4 3, 2, 1 இதில் 1 வந்து 3 marksில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 9.8 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதில் 1 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 9.6 பார்த்தீங்கன்னா 1 இதில் 5 to 8 வந்து பார்த்துருங்க. 9.7 1 and 2 இதில் ஃபஸ்ட்டு செம் வந்து ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. 9.9 4, 5, 6 அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 9.1, 4, 9, 11, 12, 13, 14, 15, 16, 17, 19, 21 என்ன சார் எல்லாத்துமே கொடுத்துருக்கீங்கன்னா இது எல்லாமே அந்தந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டு வாங்கின கொஷின்ஸ் சரிங்களா. இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸ் ஸ்டாஃப்கிட்ட என்ன கொஷின்ஸ் வரும் அதை மட்டும் சொல்லுங்கள். எது இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்தது அது எல்லாமே மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால மார்க் பண்ணி வச்சுங்க. 9.26, 13, 9.49, 53, 59 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல் 9.35, 9.20 இதெல்லாம் 2 marks 3 marksில் என்ன பண்ணியிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா 10.2 ரெண்டாவது செம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 10.4 ஃபஸ்ட்டு 5, 6, 4, 8 அதில் ஃபஸ்ட்டு செம் வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 10.5 பார்த்தீங்கன்னா 1வது செம்மும் 4th, 5th செம்மு 10th செம்மு அதில் 4th செம்மில் வச்சு நிறையா டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்குங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. இந்த 4th பாருங்கள் 5th செம்மு 1st செம்மு 8th செம்மு இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 10.6 பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதுக்கடுத்து 10.7 3, 7, 8, 9, 10, 12, 13, 14, 12, 1, 3, 4, 13 இதில் 3வது செம்மும் 9வது செம்மும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 10.8 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதில் 2வது செம்மும் 5, 9 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.11, 15, 19, 21, 23, 25, 6, 27, 28, 29, 13 இதில் 10.11 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 10.29 அதே போல் 10.5 பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 11 அதில் எக்ஸைஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 11.1 அதில் 3, 4, 1, 2, 5 1 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 marksாக கேட்டிருக்காங்க. அதே போல் 11.2 பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 6, 7 அதில் 6 and 7 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 6 ஃபஸ்ட்டு செம்மும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க 2 marks 3 marksில். அதுக்கடுத்து 11.3 அதில் வந்து 3, 4, 5, 6 3வது செம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 1 தேர்டு செம்மில் 1st, 6 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 mark 3 marks கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 11.4 பார்த்தீங்கன்னா 1, 1 3 and 4 7, 4, 6
7, 2, 3 அது 1, 3, 6, 5, 7 இது எல்லாமே முக்கியமான சம்ஸ் தான். 11.5 பார்த்தீங்கன்னா 2, 5, 6, 7, 8, 9 8 வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, ஈவன் 3 மார்க்ஸாகவும் 5 மார்க்ஸ்லேயும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 11.10, 11.14, 11.21 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, 11.6 சரிங்களா. மற்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், அதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு லெசனு 12th சாப்டர் பார்ப்போம். அதில் 2.1 அதில் 5, 9, 10, 4, 2, 3, 1, 5 இதில் 9, 3, 5 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்தது கேட்டிருக்காங்க. 12.2 பார்த்திங்க அப்படின்னா 13, 15, 7, 6 இதில் 15, 7 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, 15 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் 6, 4, 6, 8, 7, 9, 14, 10, 11, 12 இதில் 8, 14, 10 பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12.4, 7, 9, 10 12.2, 3 12.19 இதில் 12.13, 17, 18, 16, 14, 15, 1 இதெல்லாமே அதில் 12.8 வந்து ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, 12.17, 18 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 12.1 தேரத்தில் பார்த்தீங்கன்னா 12.1, 12.6 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்கங்க. நம்ம இங்கேயே சொல்லியிருக்கோம், ரெட்டில் இருக்கிறது இம்பார்ட்டன்னு, க்ரீன் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது, ப்ளூ வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக இருந்தது கேட்ட கொஷின்ஸு, இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது முடிஞ்சால் PDF லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணுறேங்க. இந்த கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.